வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடை தெரு. இன்னைக்கு நம்ம லலிதா ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய அழகழகான தாலி முகப்பு செயின்ஸ், ஜஸ்ட் 1.5 சவரன்லேருந்தே வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். கூடவே உங்கள் ஷாப்பில் இருக்கக்கூடிய கோல்ட் சேவிங் ஸ்கீம் பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை முதல் தரம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிளேக்கானை டேப் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அசத்தலான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டில் 1.5 சவரனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது அப்ராக்சிமேட்டாக 12 to 13 கிராம்ஸ்குள்ளே வரக்கூடியதான். இதில் பால் முகப்பு செயின்ஸ் அண்ட் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ சிம்பிளாக வேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செயின்ஸ் உங்களுக்கு தாலி செயினாகவும் வேர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா தாலிக்கு துணை செயினாக ரொம்ப அழகாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஆஃபீஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும், ஸ்டோன் வச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த செயினில் உங்களுக்கு ரெண்டு பக்கமுமே மயில் எனாமல் வச்ச மாதிரியான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது நம்ம லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு கலச சொம்பு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே லக்ஷ்மி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு 14 கிராம்ஸ் ஆவரேஜ் அப்ராக்சிமேட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. ஸோ உங்களுக்கு லைட் வெயிட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் டிநகர் லலிதா ஜுவல்லரி விசிட் பண்ணி பார்க்கலாம். உங்கள்கிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் டிசைன்ஸுமே இப்போ நிறைய நியூவான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு காஸ்டிங் பேட்டர்ன் மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச கலெக்ஷன்ஸ், அதுவும் ஒரு பக்கம் என்னாவில் இன்னொரு பக்கம் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான பேட்டர்ன்லாம் இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடியது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னாகவும் இருந்துச்சு. ஸோ ரெகுலராக இல்லாமல் மேலே கீழே உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி, மிடில் மட்டும் ஒரு பக்கம் என்னாவல் ஒரு பக்கம் ஸ்டோன் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ், அதுவும் ரொம்ப லைட் வெயிட்டில் 2 சவரன் ரேஞ்சிலலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து நம்ம 2.5 to 3 சவரன் கிட்டக்க வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே ஸ்டோன் முகப்பு செயின்ஸ். ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா ஸ்டோன் வெயிட்டு கோல்டு வெயிட்லேருந்து லெஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு மயில் மாதிரியான டிசைன், மயிலேயே டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளார் மாதிரியான பேட்டர்ன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அது ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரைட்லேருந்து ரெண்டாவது இப்போ காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் ரைட்டில். ஸோ இது ஆப்பிள் மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான முகப்பு செயின்ஸ் கூட வச்சுருக்காங்க. ரெகுலராக வரக்கூடிய செயின் விட இந்த மாதிரி அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய செயின் நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. பட் இதுக்கெல்லாம் வந்து ஸ்டோன் வெயிட்லெஸ் ஆனாலும் ஸ்டோன் காஸ்ட் உங்களுக்கு செப்பரேட்டாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அப்ராக்சிமேட்டாக 3 சவரனில் வரக்கூடிய கலெக்ஷன் தான். அதுலேயுமே உங்களுக்கு எனாமலோ ஸ்டோனோ இல்லாமல் பிளெயினான கலெக்ஷன் வேணால் அதுவும் இருக்குது, இல்லைன்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு ஒரு பக்கம் எனாமல் இன்னொரு பக்கம் ஸ்டோன், அது இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடியது. அது டிஃப்ரெண்ட் வெயிட் ரேஞ்சஸ்லையும் வச்சுருக்காங்க. மயிலில் தான் நிறைய கலர்ஸ் கொண்டு வர முடியுதுங்கிறதால நிறைய மயில் டிசைன்ஸ் பார்க்குறாங்க. இது ஆன்டிக் முகப்பு இருக்கிற மாதிரியான டிசைன், உங்களுக்கு செயின் எல்லோ கோல்டில் வரும். இதில் வித்தியாசமாக சரஸ்வதி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக லக்ஷ்மி தானே நம்ம பார்த்துருக்கோம் செயின்லலாம், அந்த சரஸ்வதி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுவும் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது 28 to 31 கிராம்ஸ்குள்ளே வரக்கூடிய ரொம்ப ரொம்ப அழகான தாலி முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான். இதை நம்ம ஃபேன்சியாக துணை முகப்பு செயினாக கூட நான் சொன்ன மாதிரி போட்டுக்கலாம். ஸோ சில பேர் வீட்டில் வந்துட்டு தாலிக்கு சரடு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்வாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க துணை செயினாக அழகான செயின் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் முகப்பு செயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி காமிச்ச லக்ஷ்மி கூட சிங்கிள் சைடு ரொம்ப அழகாக இருந்தது. இது உங்களுக்கு ரொம்ப அழகாக ஒரு டைமண்ட் மாதிரியான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டி ஸ்வரோஸ்கி ஸ்டோன்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான ஒரு முகப்பு தான். அது அழகாக கல் வச்ச மாதிரியான முகப்பு. அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறதும் இதெல்லாமே உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 3.5 to 4 சவரன் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான். இந்த எனாமல் வச்ச மாதிரியான டிசைன் கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நீங்கள் எப்போவுமே ரெகுலராக உள்ளது மாதிரி வேணும், ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டைமண்ட் முகப்பு ஃபினிஷ் மாதிரி வேணும்னாலும் இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபேன்சி எதிர்பார்க்குறீங்களா, உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா முகப்பில் மட்டும் ஆன்டிக் ஃபினிஷ் வர மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இப்போ செம்ம ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்டோன் இருக்கிற மாதிரியான முகப்பு செயின். இதுலேயே உங்களுக்கு அடுத்த வேரியேஷனும் இருக்குது, வித்தவுட் எனி டிசைன் உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸோ எனாமல்ஸோ இல்லாமல் செல்ஃபாக காஸ்டிங்கில் வரக்கூடிய டிசைன் மட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே 4 செவரனில் வரக்கூடியது தான். 32 to 34 கிராம்குள்ளே இருக்கிற மாதிரியான பேட்டர்ன். இதுலேயே நிறைய டிசைன்ஸ் நமக்கு இருக்குது, ஸ்டோன் வச்ச மாதிரி, பிளைனாக இருக்கிற மாதிரி, ஸ்பைரல் கலெக்ஷன் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இதே மாதிரி இந்த கலச சொம்பு மாதிரி கொடுத்துட்டு அது உள்ள லக்ஷ்மி செட்டிங் கொடுத்துருக்காங்க, அதுவுமே அழகாக இருக்குது. இது வந்து அட்டிகைக்கெல்லாம் போடும்போது அழகாக மேட்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியே ஒரு ட்ரெடிஷ்னல் ஏடி ஸ்டோன்ஸ் லுக் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் அது.
நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாம்பே டைப்பில் இருக்குது. ஒன் சைட் முகப்பு, இது ரிவர்சிபிள் கிடையாது. அதுக்கடுத்தது இந்த மாதிரி ஒரு பால் பேட்டர்னில் நமக்கு ஸ்டோன்ஸ் வச்சு, எனாமல்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. இதெல்லாமே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நாலு நாளைக்கால் சவரனில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் வச்சதுலேயே மயில், எந்த ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் ஒரு பக்கம் ஒரு கலர் பிங்க் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் க்ரீன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஒரே முகப்பில் ஆறு லக்ஷ்மி வர மாதிரி, ஒரு பக்கம் மூணு இன்னொரு பக்கம் மூணு இருக்கிற மாதிரி. இது ஃப்ளார் பேட்டர்னில், ரெண்டு சின்ன ஃப்ளார் ஒரு பெரிய ஃப்ளார் அந்த மாதிரியான டிசைன். இது நமக்கு வந்துட்டு மயில் மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன். இது பாருங்கள், நடுவில் வந்து கஜலக்ஷ்மி யானையும் லக்ஷ்மியும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான பேட்டர்ன்ஸில் வந்து இப்போ நியூவாக வந்திருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இதுவுமே உங்களுக்கு லக்ஷ்மிக்கு ரெண்டு பக்கமும் யானை இருக்கிற மாதிரியான பேட்டர்ன், ஒன் சைடு முகப்பு மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நான் சொன்ன இல்லையா, உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரினா ஒரு சைடு பிங்க் ஒரு சைடு க்ரீன் வரும்ட்டு, அந்த மாதிரியான பேட்டர்ன் தான் அதுக்கு முன்னாடி காமிச்சேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு நாலரை சவரன் ரேஞ்சில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இதுலேயே சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரியான இந்த முகப்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கலச சொம்புலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஸ்லைட்டாக கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மயிலில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு பக்கமும் எனாமல் கொடுத்துட்டு ரெண்டு சைடும் பால் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன், நிறைய டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ். அது முகப்பு மட்டும் ஆன்டிக் இருக்கிற மாதிரியான டிசைனில் கூட நமக்கு இருக்குது. இந்த கலச சொம்புலேயே மேலேயும் கீழேயும் ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்தோம், இப்போ கலர் இருக்கிற மாதிரியும் பார்த்தோம். இது உங்களுக்கு சிம்பிளான டிசைனில் வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அஞ்சு சவரனில் வரக்கூடிய முகப்பு டிசைன்ஸ் தான். ஸோ இதுலேயே உங்களுக்கு அந்த முறுக்கு செயினில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் என்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்குறீங்க, அதுலேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பேட்டர்ன் பாருங்கள், இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடியது, ஒரு பக்கம் எனாமலும் ஒரு பக்கம் ஸ்டோனும் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன். இது வந்து வெங்கடாஜலபதி பெருமாளை வந்து முகப்பில் கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு இன்னொரு பேட்டர்னும் இருக்குது. ஸோ ஸ்டோன்ஸில் வந்து கல் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன், பிளெயின் பால் இருக்கிற மாதிரி டிசைனும் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்கறதுனால நமக்கு பார்க்கவும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. அதே சமயத்தில் யூனிக்கான டிசைன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடியது இந்த மாதிரி டெம்பிள் ஜுவல்லரி டிசைன்ஸ் தானே. இப்போ நம்ம மீனாட்சி அம்மன் முகப்பு தான் பார்த்துட்ருக்கோம். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ லலிதா ஜுவல்லரியில் கோல்ட் சேவிங் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஸ்கீமுடைய பெயர் தனவந்தனம். இது 11 மந்த்ஸ் சேவிங் ஸ்கீம். இந்த சேவிங் ஸ்கீமில் உங்களுக்கு மாதம் மாதம் நீங்கள் கட்டிக்கிட்டே வர அமௌண்ட்டாகவும் ஆட் ஆகிட்டே வரும். அதே சமயத்தில் கிராம்ஸாகவும் ஆட் ஆகிட்டே வரும். 11 மந்த்ஸ் கழித்து கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகும்போது டிசைட் பண்ணிக்கலாம் வெதர் நம்ம சேர்ந்துருக்கிற கிராம்ஸ்க்கு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகிறோமா, இல்லைனா அந்த சமயத்தில் ஒருவேளை கோல்டு ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபியூ மில்லிகிராம்ஸ் கிடைக்கும்ன்றதுனால அக்யூமுலேட் ஆகிருக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகிறோமாங்கிறத 11 மந்த்ஸ் கழித்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஜாயினிங் அமௌண்ட் வந்து 1000 ருபீஸ்லேருந்தே ஜாயின் பண்ணிக்கலாம். 1000, 1500, 2000, 2500, 5000, 10000 இந்த ரேஞ்சில் நம்ம வந்து ஜாயினிங் அமௌண்ட் போடலாம். நம்ம 11 மந்த்ஸ் கழித்து நம்ம வாங்கக்கூடிய ஜுவல்லரிக்கு 50% ஃப்ளாட் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 12th மந்த் நமக்கு போனஸ் அமௌண்ட்டாக 50% ஒரு மாத தவணையில் நமக்கு கொடுக்குறாங்க. அது இந்த ஸ்கீமில் வந்து நம்ம கோல்டு காயின்ஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் கோல்டு மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும், சில்வர் டைமண்ட்லாம் இதில் பொருந்தாது. இந்த ஸ்கீம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நேரில் ஷாப்புக்கு விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த முகப்பு பாருங்கள், ராமர் சீதை இருக்கிற மாதிரியான முகப்பு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ராமர் கையில் இருக்க வில்ல கூட அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. கீழே ஹனுமன் இருக்கிற மாதிரி, கீழே மேலேயும் வந்து பால்ஸில். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இந்த முகப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் லலிதா ஜுவல்லரி விசிட் பண்ணிங்கன்னா அந்த முகப்பை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம கடைத்தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டேப் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.